மிஸ்கினோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்க படம் தான் ட்ரெயின். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தானும் தயாரிக்கிறாரு. விஜய் சேதுபதி கூட ஐரா தயானந்த் என்ற புதுமுகம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த படம் முழுக்க முழுக்க ரயில்லையே நடக்குதுங்க. தன்னோட ரயில் பயண அனுபவங்களை வச்சே மிஸ்கின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. முழு படப்பிடிப்புமே ரயில்லையே நடந்திருக்கு. இதுக்காக சில கோடிகள் செலவில் ரயில் செட் போட்டு அதில் படமாக எடுத்திருக்காரு. ரயிலோட உட்புற காட்சிகளை படமாக்குறதுக்காக ஜெர்மனியில் இருந்து நவீன கேமராவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரயிலில் பயணிக்கிற ஒரு பயணி தான் விஜய் சேதுபதி. அவர் மற்ற பயணிகள் கூட பேசி அவங்க வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை உருவாக்குறாருன்றது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன். விஜய் சேதுபதி கேரக்டரோட பெயர் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு. வில்லனா நாசர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரே ஷாட்டில் உருவான 5 நிமிஷ காட்சியில் நாசர் அனாசயமாக நடிச்சிருக்காருங்க. கண்ட்ரோல் ரூம் அப்படின்ற ஏரியாவில் நரேன், சம்பத், கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலி, சின்ன பொண்ணு, ரேச்சல், பிரீத்தி, பிக்பாஸ் ஜனனி, யூகி சேது உட்பட ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. படத்தில் 3 சண்டை காட்சிகள் இருக்குது. வியட்நாமில் இருந்து ஸ்டண்ட் கலைஞர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்டண்ட் காட்சிகளை படமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிஸ்கினே இசையமைக்கவும் செஞ்சிருக்காரு. பெண் ஒளிப்பதிவாளர் பௌசியா ஃபாத்திமா தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க.